13 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு முதல் தகவல் அறிக்கையின்றி சிகிச்சை அளிக்க மறுத்த அவலமும் திருச்சி அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்திருக்கிறது. கூலி தொழிலாளியின் மகளான 13 வயது சிறுமி கடந்த வியாழனன்று தாம் பயிலும் பள்ளியில் சாதி சான்றிதழை கொடுத்துவிட்டு வயல் வழியின் வழியே வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற 28 வயது நபர் சிறுமியை தாக்கி சோழக்காட்டுக்குள் இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளார். கிழந்த உடைகளுடன் வீடு திரும்பிய சிறுமி தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். சிறுமியை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்கிருந்த பெண் மருத்துவர் முதல் தகவல் அறிக்கை நகலின்றி சிகிச்சை தர மறுத்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டுகிறார்கள். அங்கு வந்த அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் வாக்குவாதம் செய்த பின்னரே சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் பாலமுருகனை கைது செய்தனர்.